தன்னுடைய இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டுவோம் என்ற ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை இந்தியா முழுவதும் ஒரு ரத யாத்திரையை நடத்தி ரத்த யாத்திரையாகிய திருவாளர் அத்வானி அவர்கள் இப்பொழுது இருக்கும் இடமே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை ஏன் எதற்காக நடந்தது? இந்திய நாட்டில் அட்ரஸே இல்லாமல் இருந்த பாரதிய சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பாஜக மூன்று இடங்களோடு இருந்த எம்பி பதவியில் இருந்த மூன்று இடங்களோடு இந்தியாவில் இருந்தவர்கள் பிபி சிங்கோடு கூட்டு வைத்ததுக்கு அப்புறம் அந்த மனிதநேய பண்பாளருடைய அவர் மீது கொண்ட அபிமானம் மக்கள் பிஜேபிக்கும் சேர்த்து ஓட்டு போட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 72 இடங்களை பிடித்ததின் விளைவு அந்த பிபி சிங் அவர்களுடைய ஆட்சி இங்கே அமர்ந்தது 1990 என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்திலே பிபி சிங் அவர்கள் ஒரு சமூக நீதி காவலர். அவர் பிரதமராக வந்தவுடனே முதலாவதாக எடுத்த காரியம் இதற்கு முன்னால் இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக சிறுபான்மை மக்களுக்காக ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அது தீர விசாரிச்சு அந்த விசாரணை கமிஷனுடைய பெயர் தான் மண்டல கமிஷன். அந்த மண்டல கமிஷன் தாக்கல் செய்யப்பட்ட நாள் அந்த பிபி சிங் அவர்கள் அந்த நாளில் இருந்தால் 25% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் யாரு? இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு தான், முஸ்லிம்களுக்கு அல்ல. முஸ்லிம்கள் வந்து சிறுபான்மை சமுதாயத்தில் வர்றாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பல சமுதாய பல பதத்தை சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றீங்க. இதுல அகமுடைய சேர்வார் இன்னும் நாடார் இன்னும் பல சமுதாய மக்கள் எல்லாம் திருப்படுத்த சமுதாயத்துடைய லிஸ்ட்ல இருப்பீங்க. உங்களுக்காக 27% இடஒதுக்கீடை பாராளுமன்றத்திலே தாக்கல் பண்ணி அரசாணை வெளியிட்ட உடனேயே பிஜேபி கொந்தளிக்கிறது. எந்த மக்களை? இந்து மக்கள் எல்லாம், நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் ஒற்றுமையோடு நாம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்துத்துவாவை வளர்க்க வேண்டும், காவி சங் பரிவாரிகளோடு நாம் தோள் கொடுக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக இந்து மக்கள் இந்து மக்கள் என்று சொன்ன இந்த திருவாளர் அத்வானியுடைய தத்துவானி கூட்டம் தான் அன்று என்ன செய்தது? 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டவுடன் அடுத்த ஒரு ரத்த ஆறை இந்தியா முழுவதும் நடத்தினார்கள். வட மாநிலங்கள் எல்லாம் கொந்தளித்தன. அது எப்படி கொடுக்கலாம்? இதற்கு உயர் சாதியினர் தூபம் போட்டார்கள். கலவரங்கள் எங்கு பார்த்தாலும் கலவரங்கள். வட மாநிலங்களிலே பல உயிர்கள் கேட்பாரற்று ரோட்டுகளிலே வெட்டி எறியப்பட்டன. இப்ப முஸ்லிம்கள் எப்படி திரிபுராவிலும் குஜராத்திலும் இன்னும் பல அஸ்ஸாமிலும் ஜார்க்கண்டிலும் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார்களோ, கலவரத்தில் மாட்டிக்கொண்டவர்களால் இல்லாமல் ஆக்கப்பட்டார்களோ, பள்ளிவாசல்கள் உடைத்தெறியப்பட்டனவோ, அதே போலத்தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களோடு ஒட்டிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையுமே கொலை செய்தார்கள், வெட்டினார்கள், கடைகளை சூறையாடினார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பெண் மக்களினுடைய கற்புகளை சூறையாடினார்கள். இளம் குருத்தைகளை தூக்கி சென்று அப்பவே கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் நிறைய நடந்தன. அப்பொழுது இந்த மீடியா இல்லை, இப்பொழுது மீடியா இல்லை. திரிபுராவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த மீடியா அப்படியே மறைத்து விட்டது. காவி சங் பரிவாரிகளுக்கு அடிபணிந்து விட்டது மீடியாக்கள், செய்தி ஊடகங்கள். இதே போலத்தான் அன்று இந்த அளவிற்கு ஊடகத்தை வேகம் இல்லாத நெட்டு இன்டர்நெட் இல்லாத அந்த காலகட்டத்திலே இந்த பிற்படுத்தப்பட்ட அப்பாவி மக்கள் பல பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்திலே இந்துக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டனர். அட பாவிகளா, பிஜேபி என்ற பெயரிலே நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய பாபர் மசூதியை மீட்டெடுக்க போறோம் என்று சொல்லி ஓட்டு வாங்கினீங்களே, இப்ப ஓட்டு வாங்கி ஜெயித்ததற்கு பிறகு எங்களுக்கு ஒரு உரிமை, நீண்ட கால உரிமை, அதை பிபி சிங் அவர்கள் நிறைவேற்றுகிறார். அதற்கு நீங்கள் 72 எம்பிக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இந்த அளவிற்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறதே, தீய வச்சு கொளுத்துறாங்க, அப்படியே உயிரோடு ரோட்ல வருவாங்க. இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் அதை அப்படியே படம் பிடித்து போட்டிருந்த அந்த நேரத்திலே
அன்று இந்தியா டுடே பல பத்திரிகைகளை பார்த்தவர்கள், தினமணி போன்ற பத்திரிகைகளை பார்த்தவர்கள் ஒரு சில காட்சிகளை மட்டுமே அவர்கள் போட்டார்கள். அதில் ரோட் ரேஜ் போறவன கூப்பிட்டு மண்ணெண்ணையை அவன் தலையில ஊத்தி கொளுத்தி விட்டார்கள். எதற்காக? மண்டல கமிஷனுடைய பரிந்துரையை எதிர்க்கிறோம் என்று ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டார்கள். இவர்களே கொள்வார்கள், செத்தவன் எதுக்கு செத்தான்னு சொன்னா இவர்களே ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள். மண்டல கமிஷன் பரிந்துரை யுபிசி கொண்டு வந்ததை அவன் எதிர்க்கிறான். இந்த திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இது இந்து மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டது. இதுதான் பிஜேபியா? இவன் தான் பாபர் மசூதியை இடிப்பதற்கு நம்மளை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு அந்த இந்து மக்களுக்கு ஏற்பட்டவுடன் சுவாசிச்சாங்க. ஆஹா, நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டுருச்ச. முழு பூசணிக்காய் சோத்து பானையில ஒளிச்சு வைத்ததை போல இந்த மக்களுடைய மனங்களை எல்லாம் வேற மாதிரி மத துவேஷத்தோடு நாம் மறைத்து வைத்தோமே, முஸ்லீம்களுக்கு எதிராக வைத்திருந்தோமே. இப்பொழுது இந்த மண்டல கமிஷன் பரிந்துரையின் காரணமாக இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துவிட்டது, நம்ம மீது எரிச்சல் அடைந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் தான் அதை மறைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் 1990 ரத யாத்திரை. செங்கல் ரத செங்கற்கள் யாத்திரை என்று முதலில் நடத்தினார்கள். அந்த செங்கற்கள் பூஜை என்ற பெயரிலே ஒவ்வொரு கிராமம் கிராமமாக செங்கல்களை சேகரித்தார்கள். மாட்டு வண்டியிலே கிராமங்களில் கொண்டு வர வைத்தார்கள். நகரங்களுக்கு வந்தவுடன் டிராக்டரிலே ஏற்றினார்கள். டிராக்டரிலே ஏற்றப்பட்ட அத்தனை வண்டிகளையும் ஒரு மாவட்ட தலைநகரிலே கொண்டு போய் லாரிகளிலே ஏற்றினார்கள். லாரிகள் அனைத்தையும் அணிவகுத்து அயோத்திக்கு போகிறோம், அயோத்திக்கு செலோ என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும், கேரளா முழுவதும், ஆந்திரா முழுவதும், இப்படி பல மாநிலங்கள் வாரியாக இந்த லாரிகளுடைய அணிவகுப்பை நடத்தி இந்த பிஜேபி ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த போது மீலாது விழா என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மீலாது விழா நிகழ்ச்சியை முஸ்லிம்கள் ஆங்காங்கு நடத்துவார்கள். அது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே மீலாது விழாவினுடைய ஒரு மாநாடு நடக்க இருந்த நேரம் 1990. அந்த நேரத்திலே இந்த செங்கற்கள் பூஜையை பெயரிலே லாரிகளிலே கற்களை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு திருவல்லிக்கேணி ஏரியாவிலே இடத்தை ஒதுக்கி வேறு பாதையை கமிஷனர் கொடுக்கிறார். இதை நேரடியாக களத்திலே இருந்த காரணத்தில் நினைவாக சொல்கிறேன். அந்த நேரத்திலே உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், எனது அருமை நண்பர்கள் அன்று அந்த செங்கற்கள் பூஜையை கடற்கரை வழியாக செல்லக்கூடாது, நீங்கள் சுற்றுப்பாதையில் செல்லுங்கள் என்று சொல்லி தடுக்கும் பொழுது முடியாது, நாங்கள் மீலாது விழா வர பாதையில தான் நாங்களும் போவோம் என்று சொல்லி இவர்கள் மீலாது விழா வரக்கூடிய அந்த கடற்கரையை நோக்கி, வரக்கூடிய மெரினா கடற்கரையை நோக்கி இவர்கள் லாரியை திருப்ப அங்கே முஸ்லிம்கள் ஊர்வலம் வர ஒரு கலவர மத மோதலை ஏற்படுத்தி அதிலே ஒரு 4 பேரை 2 பேரை மரணம் அடைகிறார்கள். காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டினால் அவர்கள் அடித்த அடியிலே பல பேர் காயங்கள். பெண்கள், மீலாது விழாவுக்கு அழைத்து வந்த குழந்தைகள் துண்டக்கான துணியக்கான அவங்க அவங்க அந்த அளவுக்கு சிந்தலையாக அந்த பீச்சே அலங்கோலமாகிவிட்டது. நிறைய பேரை நாம ஆட்டோ வழி அள்ளியை காப்பாற்றி கொண்டு போய் மண்ணடி போன்ற, திருவல்லிக்கேணி போன்ற பத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு எல்லாம் பத்திரப்படுத்தி அவர்கள் அனுப்புவதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செங்கற்கள் பூஜையை பிபி சிங்கினுடைய அரசை கவிழ்த்து விட்டு நடத்தினார்கள். இந்த செண்டாளர்கள் கவிழ்ப்பதற்காக நடத்தினார்கள். இந்த செங்கற்கள் பூஜை நடந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து அந்த சென்னையிலே முதல் முதலாக துப்பாக்கி சூடு நடந்து அதிலே இஸ்லாமிய இளைஞர்கள் டீனேஜ் வயசு பையன் 2 பேர் மரணத்திற்காக சென்னையிலே ஈத்கா பள்ளியிலே ஒரு 10,000 வசூல் பண்ணி இந்த குடும்பத்துக்கு நாம கொடுத்தோம். இதெல்லாம் எதனால நடந்தது? என்னுடைய இந்து மக்களே, அருமை பெரியவர்களே, வியாபார பெருமுடி மக்களே, உங்களுக்காக கொண்டு வந்த அந்த பரிந்துரையை எதிர்த்து கலவரம் செய்த இந்த காபி கும்பல், இந்த காளி கும்பல், இந்த ரவுடி கும்பல் என்ன செய்தது? உங்களுக்கான எதிர்ப்பை வெளிப்படுத்தி விட்டு அடுத்து அதை மறைப்பதற்கு தான் பாபர் மசூதியுடைய இடிப்புக்கு நாங்கள் பூஜை நடத்த போகிறோம் என்று சொல்லி வந்தார்கள். அதோடு விட்டார்களா? இந்த பூஜை நடந்தது கிட்டத்தட்ட ஊபியை நோக்கி செல்கிறது, பீகாரை நோக்கி செல்கிறது. பீகாரிலே அப்பொழுது இருந்த லல்லு பிரசாத் யாதவ், இந்த லல்லு பிரசாத் யாதவ் ஏன் தெரியுமா ஜெயில போட்டாங்க? மாட்டுத்தீவில் வழக்குன்னு சொல்லி அன்று இந்த அத்வானி கொண்டு வந்த யாத்திரையை தடுத்து நிறுத்தியது லல்லு பிரசாத் யாதவ். லல்லு பிரசாத் யாதவ் நடு ரோட்டை நிறுத்தி நீ உன்னை உள்ள போறியா, இதோட கலைச்சிட்டு வெளியே போறியான்னு கேட்டதுனால அந்த ரத யாத்திரை ஸ்தம்பித்து போய்விட்டது, அஸ்தமித்து போய்விட்டது. இது யாரால் நடந்தது? சகோதரர் லல்லு
லல்லு அவர்களால் நடந்தது. லல்லு யாரே? முஸ்லீமா? லல்லு யார்? ஒரு முஸ்லீமா? லல்லும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், தைரியசாலி, வீரன், மாவீரன். நீ எவ்வளவு பெரிய ஆட்களை கொண்டு வந்தாலும் கொண்டு வா, ஏன் மாநிலத்துக்குள்ள உன்ன விடமாட்டேன், நிறுத்து, இதோட போயிடு, இல்லைன்னா ஜெயிலுக்கு போவிட்டாரு. பீகார் சிறைச்சாலைக்கு போறாருன்னா வா உள்ள, இப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவர் தடுத்ததின் காரணமாக இந்த சண்டாளர்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன், 13 நாள் ஆட்சி, 13 மாத ஆட்சி, அதற்கப்புறம் 6 வருட ஆட்சி, கேவலமான ஆட்சி. இந்த கேவலமான ஆட்சிகளில் ஏற்பட்ட அந்த அவலங்கள் தான் இன்னும் தீராமல் இருக்கிறது இந்திய நாட்டில். இந்திய நாடு எப்படி உருவாக்கப்பட்டது, எதற்காக வந்தது? இந்த சுதந்திரம் ஆங்கிலேயரை எதிர்த்து 1947 பிறகு இந்திய நாட்டை வடிவமைப்பதற்காக பண்டிட் ஜவஹர்லால் நேரு எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள். ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்திய நாட்டில் தொழிற்சாலைகளை உருவாக்கினார், ரோடுகளை உருவாக்கினார், விவசாயிகளுக்குரிய மானியங்களை வழங்கினார், விவசாயத்தை பெருக்கினார். அண்டை நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி அமைப்போம் என்ற சூழ்நிலையோடு அவர் உருவாக்கிய இந்திய நாடு லால் பகதூர் சாஸ்திரி வரைக்கும் சரியாக சென்றது. அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வரை சரியாக சென்றது. அதற்கு பிறகு மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இன்னும் பல பேரு ஒரு கூட்டு, அதாவது குத்து கும்ப அடிக்கிற மாதிரி பிரதமர் பதவி அப்பப்பா 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம், 4வது ஆகிட்டே இருந்துச்சு. கடைசியா இந்த பேராசை பிடித்த கூட்டம் 13 நாள் ஆட்சிக்கு அமர்ந்தது வாஜ்பாய் தலைமையில். வாஜ்பாய் தலைமையில் 13 நாள் ஆட்சியில் அமர்ந்த உடனே என்ன செஞ்ச அத்வானி? இந்த அத்வானி சிபிஐ வழக்கில் மாட்டி இருந்தார். அந்த சிபிஐ வழக்கில் மாட்டின ஹர்ஷத் மேத்தாவுடைய அந்த வழக்கில் மாட்டி இருந்த காரணத்தை அந்த டைரி மாட்டிக்கிட்டு சிபிஐ ஆட்சிக்கு வந்து உள்துறை அமைச்சராக உட்கார்ந்த உடனே அந்த சிபிஐ கொண்டு வந்த டைரியை தான் தூக்கி உள்ள வச்சாங்க, டைரியை இல்லாமாக்குனாங்க. இதுதான் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய மதவாத போக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வரிசையாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாடு சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மதங்கு பார்த்தாலும் மதவாதம், மதவாதத்தினுடைய ஆணிவேர் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறது? நீதிமன்றத்திலே வந்து நிற்கின்றது. நீதிமன்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் அனைவருக்கும் ஒரு பொது நீதியை வழங்கக்கூடிய இடம்தான் நீதிமன்றங்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நீதிமன்றங்கள், ஓ நீதிமன்றமே உன்னுடைய விலை என்ன, ஓ உச்ச நீதிமன்றமே உன்னுடைய விலை என்ன, ஓ உயர் நீதிமன்றமே உன்னுடைய விலை என்ன என்று கூவி கூவி கேட்பது போல் இன்றைக்கு நீதிமன்றங்கள் அழுகி புழுத்து போன ஒரு கூடாரமாக மாறியிருப்பதற்கு சாட்சி தான் இந்த பாபர் மசூதிக்கு வழங்கப்பட்ட நீதிகள். இந்த பாபர் மசூதிக்காக கொடுக்கப்பட்ட அத்தனை தீர்ப்புகளுமே சிறுபிள்ளைத்தனமானது என்று கூட சொல்ல முடியாது, கோமாளித்தனமானது என்று கூட சொல்ல முடியாது. இவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எல்லாம் பார்த்தோம்னா சிரிப்பு தான் வருது. எப்படிப்பட்ட டெல்லியில் அங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க? ஒரு நாள் 2019 பாபர் மசூதியுடைய தீர்ப்பு, கடைசி தீர்ப்பு இதுதான். இதோடு அது முழுமை பெற்றுச்சு. இனிமே இந்த பாபர் மசூதியுடைய பிரச்சனை இனிமே இருக்காது, சங் பரிவாரிகள் காவிகளுடைய பிரச்சனை இனிமே இருக்காது என்பது போல ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். இந்தியா முழுவதும் அமைதி நிலவியது. நாளைக்கு தீர்ப்பு, இன்னைக்கு முழு இந்தியா முழுவதும் பந்த் மாதிரி ஆகிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் இல்லை. எங்கு பார்த்தாலும் 144 காவல்துறையுடைய அணிவகுப்பு, துணை ராணுவத்தினருடைய அணிவகுப்பு. ஆஹா, முஸ்லீம்கள் எல்லாம் நினைத்தோம், ஆஹா நல்ல தீர்ப்பு வரப்போகிறது போல இருக்கு, இது சிறுபான்மை சமுதாயத்திற்கான தீர்ப்பு போல இருக்கு. ஏன்னா சிறுபான்மைக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்து விட்டால் இந்த சங் பரிவாரிகள் காவி அந்த பண்டாரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வித்திட்டு விடுவார்கள். அதனால் முன்னெச்சரிக்கையாக ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே நம்பிக்கொண்டிருந்தோம். நம்பிக்கை நம்பிக்கொண்டு அடுத்த நாள் எப்படாத தீர்ப்புடைய நகல் வெளியாகும், எப்படா தீர்ப்பை பற்றி பேசுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்
இந்த ரஞ்சன் கோமாளி என்ற அந்த போக்காய் எதுக்கு பயந்தானோ, இந்த ஐந்து நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துடைய ஐந்து நீதிபதிகளுக்கு மரியாதை கொடுப்பதற்கு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் இது நமக்கு வந்து கேவலம் இல்லைங்க. ஏதோ நம்ம எல்லாம் கொடியை பிடிச்சிட்டு முஸ்லீம் எல்லாம் நம்ம உணர்வு பூர்வமா நிக்கிறோம்னா எதற்காக? அன்றைய சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய மூதாதையர் பாடுபட்டானே, இந்திய நாடு சிறைப்பட்டு விடக் கூடாது என்று இந்திய நாடு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திலிருந்து நாம் பிடித்து எடுக்க வேண்டும் என்று போராடிய ஒரு சமுதாயம் அல்லவா இன்று இந்த இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை, அரசியல் சாசன சட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஈனத்தை இழிவை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது யாருக்கு நஷ்டம்? முஸ்லீம்களுக்கு நஷ்டமா? இல்லவே இல்லை. நாம் உணர்ச்சிவசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் தான், இந்தியர்கள் தான். இந்தியாவுக்கு தலைகுனிவு என்றால் என்னுடைய இந்து சகோதரனுக்கும் தலைகுனிவு தானே. சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்னும் சந்தோஷப்படலாம். பாபர் மசூதி ஒண்ணு, தொல்பொருள் ஆராய்ச்சி அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மசூதி, ஒரு கட்டடம்னு வச்சுக்கோமே. ஆனால் அதை இவர்கள் உடைத்து எறிகிறார்கள். துப்புக்கட்ட அரசாங்கம் யாரு? இந்த அரசாங்கம், இந்திய நாட்டு அரசாங்கம். ஐநா வரைக்கும் பார்க்கிறான். என்ன நினைப்பான் இந்திய நாட்டை, என்ன நினைப்பாவே? அப்ப இவ்வளவு கேவலமா நடக்கிறாங்களே, இந்த இந்திய மக்களுக்கு உணர்வே இல்லையா? இந்திய மக்களுக்கு உணர்ச்சியே இல்லையா? இந்திய மக்களுக்கு மானம் இல்லையா? மரியாதை இல்லையா? ரோஷம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா என்று முஸ்லீம்களை பார்த்து என்ன மாட்டார்கள்? இந்தியன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இந்த தேசத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவனை பார்த்துதான் இந்த கேள்வி எழுகிறது. முஸ்லீம்களுக்கு லாபம் தான். ஒரு மசூதியை இடித்தான், அந்த உச்சி கோபுரத்தில் நின்றான், டூம் முடிந்து விழுகிறது, அதிலே அவன் காலும் முடிகிறது. ஆரவாரங்கள் எல்லாம் முடிந்தவுடன் அவனை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கோ அவனுடைய மருத்துவ செலவிற்கோ எந்த உதவியும் இந்த சங்க் பரிவாரங்கள் செய்யவில்லை. அப்பொழுதுதான் அந்த சகோதரன் உணர்ந்தான், ஒரு இறை இல்லத்தின் மீது நின்று நாம் உடைத்ததினால் இறைவனுடைய சாபம் நமக்கு இறங்கிவிட்டதோ, எனவே இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று அவன் ஆராய்ந்தான். குரானை பார்த்தான், முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். எந்த சகோதரன் நீங்க பார்க்கலாம், இன்னைக்குள்ள போட்டோல கூட பார்க்கலாம், பாபர் மசூதியுடைய தூண் மேல ஏறி கொடியை பிடிச்சி நிப்பான். அவன் இன்னைக்கு யாரு? அவன் ஒரு முஹம்மத் ஆயிட்டான், அவன் ஒரு முஸ்லீம் ஆயிட்டான். முஸ்லீம் ஆனதோடு மட்டுமல்ல, அவன் அன்று சபதம் செய்தான், நான் இந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கு ஒரு தவறு செய்தேன், அதனால் இந்த தவறுக்காக நாளை வறுமையில இறைவன் முன்னாடி குற்றவாளி ஆகக்கூடாது என்றால் பல பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று சொல்லி 100 பள்ளிவாசல், ஒன்னு ரெண்டு இல்ல, அவனுடைய தலைமையிலே, அந்த சகோதரனுடைய தலைமையிலே ஒரு பள்ளிவாசலை இடித்த குற்றச்சாட்டுக்காக மனம் வருந்தி அவனோடு இருந்த நண்பர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் இழுத்து 100 பள்ளிவாசல்களை அந்த அயோத்தி மட்டுமல்ல, டெல்லி மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய ஊபி மாநிலம் முழுவதும் பள்ளிவாசல் இல்லாத கிராமங்களாக பார்த்து பள்ளிவாசல்களை உருவாக்கி தந்த மிகப்பெரிய நன்மையை தந்த ஹஜ்ஜி அல்லவா அந்த பாபர் மசூதியுடைய இடிப்பு. நல்லதைத்தான் நமக்கு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, பாபருடைய வரலாறை தொட்டால் பானு சொல்லி விடுவார்கள். இப்பொழுது பாபர் வந்து இந்த நாட்டுக்கு பாபர் தானாக வரவில்லை, படையெடுத்தும் வரவில்லை. ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் வரலாறு வேணும், ஆதாரம் வேணும். ராமரே இங்கே பிறந்தாரு வச்சுக்கிறோமே, இங்கேதான் பிறந்தாருன்னு சொன்னா வம்சா வழியினர் இருப்பாங்கல்ல, அவருடைய உறவுகள் இருப்பாங்கல்ல, மனித சஞ்சாரம் எவ்வளவு காலமாக இங்க இருந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்குமல்ல. அப்ப ராமர் அயோத்தியில பிறந்தார், அதனால் நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த தீர்ப்பை அந்த நீதிபதி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அந்த 2019 நவம்பர் 9 உச்ச நீதிமன்றம் இந்தியாவே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, சர்ச்சைக்குரிய இடமா? எது சர்ச்சைக்குரிய இடம்? ஏன் இடம்? ஏன் இடத்த நான் வச்சிருக்கிறேன்? தேவையில்லாம வந்து உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்றது அவன், அது எப்படி சர்ச்சைக்கு உள்ள இடமாக? அப்ப இவன் அறிவு எங்க இருக்கு? ஆர்எஸ்எஸ் கூடாரத்தில் இருக்கு. ஆர்எஸ்எஸ் கூடாரத்திலிருந்து எதை எழுதி கொடுத்தார்களோ அதை கக்கி விட்டு சென்று விட்டார்கள். ஏனென்றால்
சொன்னால், அதை அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் குடும்ப அவனுடைய தலைமுறை இருக்க தெரியும் அவங்களுக்கு. அந்த ஒரு அச்சம், உயிர் பயம். இந்த தீர்ப்பு வந்து அவங்க வாயிலிருந்து வந்ததில்லை, ஆர்எஸ்எஸ் நாக்பூரினுடைய கூடாரத்திலிருந்து வந்தது. அந்த தீர்ப்பை அப்படியே அவர்கள் வாசித்தார்கள். நீங்க சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தில் ராமர் கோயில் கட்டலாம், இதற்காக புதிய அறக்கட்டை ஒன்றை 3 மாசத்துல அவன் ஏற்கனவே அமைச்சிட்டான், அவன் ஏற்கனவே கண் துண்ணா கட்டிட்டான், ஏகப்பட்ட வேலையில அவன் செஞ்சு வச்சுட்டான். இவர் என்னமோ இப்பதான் 3 மாசத்துல ஒரு அறக்கட்டளை நிறுவி இதுக்கப்புறம் நீங்க அந்த இடத்துல கோயில கட்டுங்க அப்படின்னு ஒரு கண் துடைப்பு நாடகமாக ஒரு தீர்ப்பை கொடுக்கிறான். இது தீர்ப்பா? அதுதான் சொல்றாரு மார்க்கண்டே ஹெச் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. டென்மார்க் நாடே அழுகி போனது என்று ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் சொல்வாங்களாம். ஷேக்ஸ்பியர் நாடகம் அந்த புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும். டென்மார்க்கே அழுகி போய்விட்டது. டென்மார்க்கே அழுகி போய்விட்டதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே நீதி இல்லை, மனிதநேயம் இல்லை, அதனால அந்த நாடே குட்டிச்சோரா போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு எல்லா நீதிபதிகளும் மோசமான நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதில் ஒரு நல்ல மனுஷன் நீதிபதி மார்க்கண்டே ஹெச்சுடைய என்ன சொல்றாரு, இந்திய ஜனநாயகத்தினுடைய முக்கிய தூணான நீதித்துறை காவி சாயம் பூசப்பட்ட காவித்துறையாக ஊழல்துறையாக மாறி இருக்கிறது. அவர் சொன்ன இந்த வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலுமே ஆடி போயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் அது. அடுத்து எந்த காலத்திலும் இன்னைக்கு 80 வருஷ சுதந்திர வரலாற்றில் இல்லாத ஒரு காட்சி. சிபிஐ கேவலப்பட்டுச்சு, சிபிஐக்கு தலைவர்களாக வர்றவன் யார் வரணும் எப்படி இருக்கணும் அது ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அமுலாக்க பிரிவு அத்வானியுடைய இது மோடியினுடைய உத்தரவு அமைச்சரக்கூடிய அமித்ஷாவுடைய ஏவல் நாயாக செயல்படக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல கொழுஞ்சியத்தில் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் கொழுஞ்சியம் அங்கம் வைக்கக்கூடிய இவங்க தான் நீதிபதிகளை தேர்வு செய்வாங்க. இவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணணும் எந்த நீ எந்த யாருக்கு இந்த பதவி கொடுக்கலாம், யார் பொருத்தமான ஆளு உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி உயர் நீதிமன்றத்துக்கும் சரி. இந்த இவங்களுடைய விசாரணையிலிருந்து போய்தான் நீதி ஜனாதிபதிக்கு பார்வையிடாகும். அவங்க 4 பேர் போர்க்கொடி தூக்கிட்டாங்க, பத்திரிகையாளர்களை கூப்பிடுறாங்க, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவருடைய நடவடிக்கை எல்லாமே மோசமாக இருக்குது, அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமான வழக்குகளில் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே இந்த தீபக் மிஸ்ரா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாக்கல் செய்தால் அதற்கு எங்களுக்கு மரியாதையே இல்லை, எனவே நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் என்று சொல்லி ஒரு வாரமாக அல்லோலப்பட்டது. தினமலர் தினமணி அனைத்து வார பத்திரிகைகளிலும் இது நாடி நசங்குழஞ்சு நீதித்துறை அழுகி போய்விட்டது என்பதை அவர்கள் சொல்லக்கூடிய இடத்தில் இருந்திருந்தால் அங்குலி சொல்றாரு இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் நான் இருந்திருந்தால் இதற்கு நான் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலே தான் அந்த முஸ்லிம்களுக்கு தான் இந்த இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன். அப்படி கொடுக்க விடாமல் இந்த சங் பரிவார கூட்டம் என்னை தடுத்திருக்குமே ஆனால் வேறொன்று தீர்ப்பை நான் மாற்றியிருப்பேன். எப்படி? அங்கே ஏதாவது ஒரு பொது மருத்துவமனை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு தேவையான ஒரு லைப்ரரி, ஏதாவது ஒரு காலேஜ், ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு அந்த கட்டடத்தை கட்டுக்கட்டு சொல்லியிருப்பேன் அப்படின்னு கங்குலி சொல்றேன். அப்ப இவங்கெல்லாம் முட்டாளா? இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களை யோசிங்க. இந்த பிஜேபி சங் பரிவார்கள் மதவெறியை வைத்து இந்த நாட்டை அலங்கோலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீதித்துறை பொய்த்து விட்டது, எல்லாமே தனியார் மயமாகி விட்டது. இன்னைக்கு இந்த தேசத்துடைய பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்கக்கூடிய பிஎச்எல் அந்த துப்பாக்கி தொழிற்சாலை, பீரங்கி தொழிற்சாலை, இவைகள் எல்லாம் தனியார் துறைக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. யாருக்கு தனியார் துறையா? யாரு? அம்பானி அதானி இவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது. உழவு செய்பவனுடைய உயிருக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை. விவசாயிகள் போராடினார்கள், கிட்டத்தட்ட 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, 1 வருட காலம் டெல்லியில்
உலகிலே இந்தியாவிலே நடந்த போராட்டங்களே சுதந்திர போராட்டம் கூட அப்படி கிடையாது. அந்த அளவிற்கு விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் போராடிய அந்த போராட்டத்தினுடைய விளைவு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒடுங்கி போயிடுச்சு, கதி கலங்கிடுச்சு. ஆனால் அந்த விவசாயிகளை பயங்கரவாதிகள் சொன்னா, தீவிரவாதிகள் சொன்னா, இதே முஸ்லீம்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தால் நமக்கு நம்ம ஈஸியாக ராணுவத்தை வைத்து துணை கமாண்டோ படைகளை வைத்து தோஷம் பண்ணியிருப்பாங்க. டெல்லியில செஞ்சாங்க இல்லையா, சிஐஏ போராட்டத்திற்காக மக்கள் போராடினார்கள் என்பதற்காக முஸ்லீம்கள் என்ற ஏன் இன்றைய நிலை, இன்றைய நாள், இன்றைய பத்திரிகை என்ன சொல்லுகிறது? நாகாலாந்தில் நாகர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி ராணுவம் சுட்டு தள்ளி 13 அப்பாவி கிராமவாசிகள் மரணம் தழுவி இருக்கிறார்கள். இதற்கு என்ன சொல்றாங்க? உளவுத்துறை தவறான தகவலை கொடுத்து விட்டது.